சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி சர்வரி ஆண்டு கார்த்திகை 19ஆம் நாள் சுப முகூர்த்தம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், ஆன்மீக செயல்பாடுகளில் நாட்டம் அதிகரிக்கும், புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள், சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், புதிய வீடு கட்டுவதற்கான எண்ணங்கள் நிறைவேறும், திறமைகள் மற்றும் உழைப்பிற்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய தொழில் தொடர்பான திட்டங்கள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களே, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும், எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும், கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்புகள் உயரும், விருப்பமானவர்களின் சந்திப்பு ஏற்படும், அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிப்பீர்கள். உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். மிதுன ராசி அன்பர்களே, நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும், குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மனமகிழ்வீர்கள், வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள், அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவார்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 8. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீர்கள். கடகராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும், தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டாகும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 9. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், இலக்கியம் கதை மற்றும் கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை கூறும்போது சிந்தித்து செயல்படவும், சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். கன்னியாராசி அன்பர்களே, முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் தோன்றும், மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் பாராட்டுகள் கிடைக்கும், வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும், சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் மனதில் தோன்றும், மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும், உயர் பதவியில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், பண வரவுகள் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும், உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5.
சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். விருச்சிகராசி அன்பர்களே, பங்குதாரர்களின் மூலம் சில பிரச்சனைகள் நேரிடலாம். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகளில் காலதாமதம் ஏற்படலாம். எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கும் முன் ஆலோசனைகள் செய்வது நல்லது. புத்திரர்களின் வழியில் அலைச்சல்கள் மேம்படும். மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் குழப்பமான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4, விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களே, தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தடைபட்ட வேலைகள் நடைபெறும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். புதிய ஆபரண சேர்க்கை உண்டாகும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். சிலருக்கு தேவையற்ற இடமாற்றங்கள் உண்டாகும். உறவினர்களின் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். வீண் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும். உடன் பிறந்தவர்களால் நன்மை உண்டாகும். நெருக்கமானவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்புகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 9, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தினரிடம் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அமைதியாக செல்ல வேண்டும். குழந்தைகளின் வழியில் சுப செலவுகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பொன்பொருள் போன்றவற்றை வாங்கும் வாய்ப்புகள் அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படும். சொத்துக்களால் கடன் வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கும்பராசி அன்பர்கள், அகலகால் வைக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரேன். அவர்கள் இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையை சந்திப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1, அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி வேண்டும். சார், இது மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, சிவபெருமான் வழிபாடு மிகவும் சாலச்சிறந்தது. மீனராசி அன்பர்களே, தகுதிக்கேற்ப புதிய பதவிகளை அடைவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நற்பெயரும் கீர்த்தியும் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். புதிய வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் சாதகமாகும். வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புகளில் நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதவிகள் கிடைக்கும். நன்மைகள் நடக்கின்ற மிகப்பெரிய அற்புதமான நாள். வணக்கம்.